சீர்காழியை அடுத்த கொள்ளிடம் ஆற்றில் செல்லும் உபரி நீரால் 4500 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக வடகிழக்கு பருவமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் முழுவதுமாக கொள்ளிடம் ஆற்றின் வழியே செல்கிறது. ஆற்றில் அதிகப்படியான தண்ணீர் செல்வதால் கரையோர கிராமங்களில் உள்ள விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. கொள்ளிடம் ஆற்றின் வடிகால் கதவணைகள் பழுதடைந்துள்ளதால் உபரி நீரும் விளைநிலங்களில் புகுந்துள்ளன. இதனால் கரையோர கிராமங்களான மகேந்திரப்பள்ளி, காட்டூர், வெள்ளைமணல், அழக்குடி, கோதண்டபுரம், ஆத்தாங்கரை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா சாகுபடி கடந்த 30 நாட்களாக நீரில் மூழ்கியுள்ளன. எனவே வரும் காலங்களிலாவது கொள்ளிடம் ஆற்றில் உள்ள வடிகால் கதவணைகளை சீரமைத்து 20 ஆண்டுகளாக கைவிடப்பட்ட பழைய கதவணையை மீண்டும் அமைத்து கரைகளை பலப்படுத்த வேண்டும் என்றும் அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் 2 முறை சாகுபடி செய்த பயிர்களும் அழுகியதால் இழப்பீடாக ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் கொள்ளிட கரையோர விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி நீர் உபரி நீர் திறந்ததால் காவிரி ஆற்றில் வடிகால் வழியாக பின் சைடு வழியாக செட்டர்கள் சரியில்லாத காரணத்தால் அந்த தண்ணீர் புகுந்து முழுவதுமாக பயிர் சேதமடைந்து முதலில் ஒரு போகம் சாகுபடி செய்து அழிந்து மறுமுறையும் இதிலேயே சாகுபடி செய்து மறுமுறையும் அழிந்து இந்த விவசாயிகள் முழுமையாக சுத்தமாக அழுகிய நிலையில் போயிட்டு அதிகாரிகளும் அங்கே அரசும் இதுக்கு உரிய கவனம் எடுத்துக்கொண்டு இதற்கான சரியான இழப்பீடுகளை தந்து சரியான முறையில் மீண்டும் நாங்கள் இந்த பயிர் செய்தால் மட்டுமே விவசாயங்கள் இங்கே விவசாயிகளும் விவசாய பூமியும் இது மீண்டும் தழைத்தோங்கும்.